எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, வேப்பம்பூ துவையல் வந்து எப்படி அரைக்கிறதுன்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் வந்து வேப்பம்பூ துவையல் வந்து எல்லோரும் சாப்பிட்ணும்னு சொன்னால், பொதுவாக நம்ம எல்லாருமே கிட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பசங்களுக்கு வந்து மோஷன் போடுற இடத்துல வந்து அந்த நாக்குப்பூச்சி நின்றும், அதால் பசங்க நிறைய அவஸ்தப்படும். இது வந்து இந்த பெரியவங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்ம வேப்பம்பூ துவையல் வந்து அரைச்சி சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கெல்லாம், நாடா புழுக்கள், அதுக்கப்புறம் அந்த பூச்சியெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து வேப்பம்பூவுக்கு இருக்குது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு செய்கிறதுனால 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கிராம்பு, இது வந்து இஞ்சி. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தோலோடு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது, தோல் நீக்கிட்டு தான் போடணும். ஸோ தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, பூண்டு பல் பார்த்திங்கன்னா 2 நான் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, வேப்பம்பூ, இப்படி எடுத்து இதை அலசி நம்ம வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, தோரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தேவையான அளவு, மஞ்சள் 1/2 ஸ்பூன், இது வந்து கட்டி பெருங்காயம், புளி தேவையான அளவு, சீரகம். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நான் வானலில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். வறுத்து எடுத்துட்டு தான் துவையல் அரைக்க போகிறேன். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி தீஞ்சி போகிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாது, லைட்டாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுக்கிறேன். காஞ்ச மிளகாவை நம்ம லைட்டாக பொன் உருவலாக தான் வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா, கட்டி பெருங்காயத்தை போட்டுடுறேன். அடுத்தது பூண்டு, கிராம்பு, சீரகம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, அப்புறம் தோரம்பருப்பும் கடலப்பருப்பும் இருக்குது, அதை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடலப்பருப்பும் சரி தோரம்பருப்பும் சரி அது வந்து நல்லா கருப்பாகிற மாதிரிலாம் விடக்கூடாது, சும்மா நம்ம லைட்டாக மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கும், துவையலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம லைட்டாக வதக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா. பார்த்திங்கன்னா இந்த மிளகு, சீரகம், மஞ்சள்லாம் இருக்குல்ல, புளி, ஸோ இதெல்லாம் அப்படியே போட்டு கொட்டி வதக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கணும், அந்த பச்சை ஸ்மெல் வரும். அந்த பச்சை ஸ்மெல் போனதும் நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விடணும். வேப்பம்பூவை வானலில் போட்டு வதக்கக்கூடாது, நம்ம இதை மாதிரி கிள்ளி வச்சுக்கணும். அதனோட பூ அப்புறம் குட்டி குட்டியாக மொக்கு மொக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கிள்ளி என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கணும். அது இது வந்து நம்ம வதக்கினது கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஆற விட்டதும் அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பூவோட இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். நம்ம வானலில் வதக்கி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன், உப்பு போட்டு இப்போ அரைக்க போகிறேன். துவையில் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு துவையிலையும் நான் இப்போ தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா தோசை சுட்டுருக்கேன். தோசைக்கு இந்த துவையில் வச்சுன்னு துவையில் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கிற பூச்சியும் வந்து வெளியில் வந்து மோஷன் போகும்போது கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் சொன்னேன், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.